ஆனாஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பழைய சாதத்தை வச்சு ஒரு அல்வா ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல்ல வந்து ஒரு ஒயிட் ரைஸ் இந்த பழைய சாதத்தை வச்சிருக்கோம். 200 கிராம் sugar வச்சிருக்கோம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய், ஒரு 10-15 பாதாம், நெய் 100 கிராம், முந்திரி 100 கிராம், தேங்காய் பால் ஒரு தேங்காவை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் பால். நெக்ஸ்ட் கார்ன் ஃப்ளவர் மாவு இத வச்சு தான் நம்ம இன்னைக்கு அல்வா ரெசிபியை நம்ம செய்ய போறோம். நம்ம செய்முறை எப்படினு பார்த்தறலாம். இது மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். இதல நம்ம இந்த பழைய சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜார்ல சேர்க்க போறோம். நம்ம ஜார்ல வந்து பழைய சாதத்தை போட்டுக்கறோம். இதல ஒரு 100 ml வந்து தண்ணியை சேர்த்து மிக்ஸில கொஞ்சம் நைஸா நம்ம அரைச்சுக்கணும். இப்போ நம்ம பழைய சாதத்தை மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா நம்ம அரைச்சிட்டோம். இத வந்து நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்படி நைஸா எடுத்துக்கணும். பழைய சாதத்தை வச்சு நிறைய எது செய்யலாம், நம்ம நிறைய வெரைட்டியா செய்யலாம். நம்ம சாப்பாடு மீந்துச்சேன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை வச்சு ஒரு அல்வா செய்யலாம், வத்தல் போடலாம். அப்படி பழைய சாதத்தை வச்சு அநேக ரெசிபி செய்யலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இடையிலிடையில் ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுவேன். முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 100 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி அரைச்சி வச்ச இந்த பழைய சாதத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறோம். அதோட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அழகாக நம்ம பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் ஒரு தேங்காவை முழுசாக எடுத்து நாங்கள் அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறோம். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தேங்காய் பால் ஊற்றியாச்சு, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறோம். பழைய சாதம் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிறோம். அதோடு நம்ம ஏலக்காய் பவுட்ரு ஒரு ஸ்பூன் நம்ம போட போகிறோம். இதோடு சேர்த்து இப்போது நல்லா நம்ம பீட்ரு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கட்டி இல்லாமல் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு, நல்லா கரைஞ்சி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் சுகர் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த சுகர் எடுத்து போட்ட சுகர் நம்ம வாணலியில் சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் தண்ணி 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிண்டணும், நல்லா கரையணும். இதுக்கு கம்பி பதம்னு அது எதுவும் தேவை கிடையாது. சும்மா லைட்டாக ஒரு பதம் வந்தாலும் அந்த கொஞ்சம் நொறு நுரைக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற அந்த கலவையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சக்கரை பாக இது பண்ணிகிட்ருக்குறோம். சக்கரை நல்லா சுகர் நல்லா கரைஞ்சிச்சு. இதுக்கு பதம் எல்லாம் தேவையில்லை. நம்ம எப்படி பண்ணுறது, இது பதம் வேணுமா, கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. சக்கரை கரைஞ்சாலுமே போதும். நீங்கள் சக்கரை மட்டும் இல்லை, நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் போட்டுக்கலாம். இப்படி வந்துடுச்சு. நம்ம கலந்து வச்சுக்கிற நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற இந்த மா இந்த கரைசலை நம்ம இதில் சேர்த்துடுறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு கட்டிடும். கிண்டிக்கிட்டே இருங்க, நல்லா கட்டியாகும். நீங்கள் இந்த பழைய சாதத்தை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். வத்தல் போடலாம். நல்லா கைவிடாமல் இதை அப்படியே கலந்து சேருங்க. உங்களுக்கு ஒட்டாது. நம்ம இதில் நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒட்டாது. இந்த பழைய சாதத்தை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். இப்போது நம்ம கடைசி வச்சு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்கலாம். நம்ம ரேஷன் அரிசியில் கூட பழைய சாதத்தில் செய்யலாம்.
இப்போ இதல வத்தல் செய்யலாம் இது மாதிரி ஒரு ஃபுட் செய்யலாம் பே யாரனா கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்கனாக்க நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்வாங்க ஏதாவது ஒன்னு செய்வாங்க ஆனா நம்ம சிம்பிளா எளிமையான முறையில நம்ம செய்யலாம் நமக்கு இதுக்கு பாதாம் முந்திரி அது கூட இல்லாமலும் செய்யலாம் வெறும் கார்ன்ஃப்ளவர் தேங்காய் பால் நம்ம பழைய சாதத்தை வச்சு அரைச்சி வெறும் sugar போட்டு நல்லா சுருண்டு வரும் நீங்க ஒரு ஸ்வீட்டோ நீங்க குடுக்கலாம் இது உங்களுக்கு கெட்டு கூட போகாது நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இப்படி கிண்டிட்டே இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க இன்னும் ஒரு 5 minutesல நல்லா கட்டி ஆயிடும் அகைன் இன்னொரு வாணலி வச்சிருக்கேன் இந்த வாணலியில கொஞ்சம் sugar போட்டு கொஞ்சமா தண்ணி கலந்துக்கணும் கேரமில் செய்யிறதுக்காக ஏனா நம்ம ஃபுட் கலர் சேத்தா அது உடம்புக்கு கொஞ்சம் நல்லது இல்ல அதனால கேரமில் நம்மளே கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சோண்டு கேரமில் செஞ்சுக்கலாம் ஒரு சைடு அது ரெடி இப்போ கேரமில் செஞ்சிட்டு இருக்கோம் கலருக்காக நல்லா ஸ்லோல வச்சிட்டு நீங்க இப்படி கிண்டிட்டே இருந்தீங்கனா ஒரு நல்ல ஒரு பிரவுன் கலர் வரும் இல்ல உங்களுக்கு கலர் வேணும் அப்படி நீங்க சொன்னீங்கனா yellow கலர் போட்டுக்கலாம் இல்ல green போட்டுக்கலாம் yellow போட்டுக்கலாம் நான் வந்து அது ஹெல்த் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம கேரமில் செஞ்சி இந்த கலரை நம்ம அந்த கலவையில நம்ம சேர்க்க போறோம் இப்போ கேரமில் நம்ம செய்றோம் இத பாருங்க கலர் மாறிச்சே இருக்கு பாருங்க ரொம்ப நம்ம கலரா விட்டுறோம்னா கசப்பு தன்மை வந்துரும் நீங்க இன்னும் கொஞ்சம் கலர் வர வரைக்கும் லைட்டா கிண்டிட்டே இருங்க கிண்டின பிறகு நம்ம அதல mix பண்ணிக்கலாம் இப்போ கேரமில் உங்களுக்கு ரெடி ஆயிச்சு கலர் பாருங்க நல்லா பிரவுனிஷா வருது ரொம்ப விட்டமனா ரொம்ப இதுவாயிடும் உங்களுக்கு கலர் டார்க் ஆயிடும் இப்போ கரெகட்டான பதத்துக்கு வந்துட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி இருக்கிற அந்த இதுல வந்து நம்ம இந்த கேரமில்ல சேர்த்துக்கலாம் கலருக்காக வேண்டி உடனே நம்ம ஆட் பண்ணிடணும் ஏனா நம்ம கொஞ்சம் லேட்டா விட்டோம்னா அது கட்டிடும் அப்படியே ஒரு ஜாம் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கட்டியா உங்களுக்கு கம்பரை கேட்ட ஒரு மாதிரி ஆயிடும் அதனால நம்ம உடனே ஊத்திட்டு இது மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு फ्लेவர் நல்ல ஒரு பிரவுன் கலர்ல உங்களுக்கு வரும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து பழைய சாதத்தை வந்து சாப்பிடுவாங்க கஞ்சி ஊத்தி கஞ்சி பண்ணி சாப்பிடுவாங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து பழைய சாதம் யாரும் சாப்பிடுறது கிடையாது உடம்புக்கு கெடுதல் சொல்லிட்டு சரியா சாப்பிட மாட்டாங்க நம்ம இது மாதிரி ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கலாம் பழைய சாதத்தை வச்சு பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சுவையாகவும் இருக்கும் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நம்ம கடையில வாங்க வேண்டியது கூட இல்ல கடையில எவ்வளவு நாள் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு தெரியாது நம்ம ஃப்ரெஷ்ஷாவே செஞ்சிடலாம் பிள்ளைங்க கூட சாப்பிடலாம் பாருங்க கலர் மாறுது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துற இப்போ நெய் போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்படி சுருண்டு வரும் நீங்களே பார்க்கலாம் இது கடாயில ஒட்டாது நாங்க இன்னைக்கு என்ன நெய் போட்டிருக்கேன்னா உதயம் தான் போட்டிருக்கோம் உதயம் நெய் எங்க கிட்ட இருக்கிற உதயம் நெய்யை நாங்க யூஸ் பண்ணிருக்கிறோம் நீங்க ஒரு சிலர் பசும் பால்ல செஞ்ச நெய் இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வேற கம்பெனி எது இருந்தாலும் நெய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி எனக்கு நெய் இல்ல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா
கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அவ்வளவா உங்களுக்கு தேவைப்படாது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் இருந்தா கூட நம்ம செஞ்சிரலாம் ஐயோ இது செய்யது ரொம்ப கஷ்டமே எனக்கு நிறைய செலவாகும் அப்படி நீங்க நினைக்க வேண்டியதே இல்ல நீங்க நெய்யோ இல்லாமயோ செய்யலாம் இல்ல எண்ணெய் கூட இல்லாமயோ செய்யலாம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இன்னும் நல்லா இதுக்கு ஒரு பதம் வரும் ஏற்கனவே நம்ம நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கோம் அகைன் திருப்பி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் டி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த ஸ்வீட் நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு இது வயதானவர்களும் சாப்பிடலாம் சிறு பிள்ளைகளும் சாப்பிடலாம் ஏனா மெல்ல வேண்டிய அவசியம் இல்ல ரொம்ப நைஸா இருக்கும் சாஃப்ட்டா இருக்கும் ரொம்ப ருசியாவும் இருக்கும் யாருமே கண்டே பிடிக்க மாட்டாங்க இது பழைய சாதத்துல தான் செஞ்சதா அப்படினு ஆனா அவ்ளோ ஒரு ருசியா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் திருப்பியும் நான் அகைன் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துறேன் நெய் ஊத்தி நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இன்னும் நல்லா சுருண்டு வரணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் உங்களுக்கு என்கிட்ட பாதாமே இல்ல முந்திரி இல்ல எங்களுக்கு கிடைக்கல இப்ப லாக் டவுன் வர போட போறாங்க இதுல எனக்கு இல்ல அப்படி நீங்க நினைப்பீங்க வெறும் இந்த 3 பொருட்களை வைத்தே நீங்க செய்யலாம் எளிமையான முறையில ஈஸியான முறையில நீங்க செய்யலாம் பழைய சாதம் கொஞ்சம் கான்ஃப்ளவர் தேங்காய் பால் ஏலக்காய் எல்லார்கிட்டயுமே இருக்கும் இதை வச்சு சுகர் வச்சு நீங்க எளிமையான முறையில செய்யலாம் உங்க விருப்பப்படி இப்போ ஒரு சைடு அது ரெடி ஆயிட்டு இருக்குது இன்னொரு அடுப்புல நம்ம கொஞ்சம் நெய் ஊத்தி முந்திரிய இப்போ இன்னொரு கேஸ்ல நம்ம கொஞ்சம் நெய் விட்டு முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இல்ல என்கிட்ட முந்திரி இல்ல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா வேர்க்கடலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ரவுன் கலர்ல வரும்பொழுது நீங்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க அந்த அல்வால நீங்க சேர்த்துக்கலாம் ஏன்னா முந்திரி பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க மொட்டை இல்ல பெரியவங்க கூட முந்திரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்ல நீங்க தூள் பண்ணி கூட போட்டுக்கலாம் கொர கொரன்னு வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஃபுல்லாவே உங்களுக்கு மாவுல மிக்ஸ் ஆகும் இப்ப பாருங்க கலர் மாறுது ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரௌனிஷ் ஆயிடும் இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அல்வா ரெடி ஆயிட்டே இருக்கு சரியான பதத்துக்கு வந்துட்டே இருக்குது நம்ம இதுல முந்திரிய ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இதுல சேர்த்துக்கலாம் ஏன்னா டெக்கரேஷனுக்கு மட்டும் நம்ம பண்ணலாம் டெக்கரேட் பண்றதுன்னா இதுல வந்து எல்லா இடத்துக்குமே ஃபுல்லாவே மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக நம்ம இதுல முந்திரிய ஆட் பண்ணிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு சரியான பதத்துக்கு வருது முந்திரி இல்லைனாக்கா நம்ம வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டா இருக்கும் பாருங்க உங்களுக்கு நம்ம கடாயில கொஞ்சம் கூட ஒட்டல நீங்க சாதா கடாயில கூட வச்சு நீங்க செய்யலாம் ஆனா கொஞ்சம் நெய் ஆயில் எதானா ஆட் பண்ணோம் அப்பனா உங்களுக்கு ஒட்டாம ஒரு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு நல்ல சுருள்ல வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ரெடி ஆயிடும் டேஸ்டான சுவையான அல்வா நாக்குல வச்ச உடனே நம்ம வாயில வச்சு அப்படியே கரையும் சாப்பிட சாப்பிட தெவிட்டாத ஒரு ஸ்வீட்டா இருக்கும் பாருங்க இப்ப கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு பாருங்க இதான் சரியான பதம் உங்களுக்கு இது பார்க்க முடியே சுருண்டு வரும் இந்த பாருங்க சைட்ல எல்லாம் பாருங்க சரியான பதத்துக்கு வந்திருக்குது ஓகேங்களா இப்ப இந்த பதத்துக்கு நம்ம கேஸ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி ஒரு மோல்ட் எடுத்துருக்கோம்
ஹார்ட் ஷேப்ல இத நம்ம நெய்ய நல்லா சுத்தி நல்லா தடவிக்கலாம் இந்த மோல்ட்ல இப்ப ஹார்ட் ஷேப்ல நம்ம எடுத்து இருக்கோம் இது இப்ப எங்க கிட்ட இருக்குிறதுனால நாங்க யூஸ் பண்றோம் இப்ப உங்க கிட்ட இல்ல அப்படினா வீட்ல இருக்கிற ஒரு சின்ன பவுலா இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல தட்டு அதுல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இத நல்ல நெய் தடவுறது எதுக்குன்னாக்கா இதுல ஒட்டாம வரும் இப்போ டெக்கரேஷன்காக நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே சொல்லிருக்கற முந்திரி இந்த முந்திரி எடுத்து நாங்க கரெக்ட்டா கட் பண்ணி வச்சிருக்கறேன் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கறேன் இத நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ டெக்கரேட் பண்ணிட்டோம் பாதாம் மிச்சி இப்போ நம்ம அதல நம்ம mix பண்ணி வச்சிருக்கற இந்த அல்வாவை சேர்த்துக்கலாம் பழைய சாதத்துல செஞ்ச அல்வாவை நல்லா இப்படி நல்லா சுத்தி நல்லா இப்படி தட்டி விட்டுக்குங்க நம்ம கேரமல் செஞ்சோம்ல நாம கொஞ்சம் ஆற விட்டோம்னா இப்படி தான் உங்களுக்கு வந்துரும் ஒரு கண்ணாடி இதுல வந்துரும் ஆனா நம்ம செய்யும் போதே அப்படியே உடனே ஊத்திடணும் சரிங்களா பாருங்க இப்படி தான் ஒரு உடனே நம்ம சூட்லயே ஊத்துணும் இல்லனா இது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இந்த பாருங்க மணி மாதிரி இந்த கண்ணாடி இது மாதிரி தெரியும் சரியா ஒரு 1 hour நல்லா ஆறட்டும் நம்ம ஆறன பிறகு அப்படியே இத என்ன பண்ணலாம்னா நாம அப்படியே கவுத்து போட்டா அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் 1 hour ஆறட்டும் நல்லா உங்களுக்கு எவ்வளவு அழகா ஆறி இருக்கு பாருங்க இப்போ நான் ஒரு பிளேட்ல இதல மாத்த போறேன் பாருங்க நான் கவுத்துட்டேன் இப்போ நான் எடுக்க போறேன் அழகான ஒரு ஹார்ட் இன் ஷேப்ல உங்களுக்கு அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இத நம்ம कट पनी क्ला इप्पन हम कट पनी क्ला पारंगे कट पन दम बोधे ये फ्लो उर सॉफ्ट आर्क पारंगे वाई लवच्चे उन्हें अपड़िए करियो ये पारंगे अपना एड़त कटन पारंगे दबारंगे ये फ्लो उर सॉफ्ट आर्क होंगे के वाई लगच्चे अपड़ अपड़िए करियो पर सुवैया ना பழைய சாதத்தை வச்சு நம்ம அல்வா ரெசிபி செஞ்சிருக்கோம் நல்ல வாசனையா இருக்குது நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க இது குழந்தைங்க ஏதாவது ஆயிடுமோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல குழந்தைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் எளிமையான முறையில் பழைய சாதத்தை வச்சு செஞ்ச அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க பாருங்க இந்த அல்வா என்னோட சிஸ்டர் தான் செஞ்சாங்க இந்த மாதிரி இது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் Thank you for watching